ரமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜை யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி துணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ சதைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ ப்ருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் த்ரய்யந்த தேசிக யதீந்திர சடாதி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே உமதி கலி விலாச த்வாந்த திக்மாம்சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி ஜீவனுக்கு என்ன தேவை, சரணாகதி எப்படி பண்ணணும், சரணாகதி பண்ணின பின்னாடி எப்படி நடக்கணும், இந்த மூணு விஷயம் இருக்கு. இந்த மூன்றையும் ரகசிய திரைசாரத்திலே அழகாக சுவாமி சாதிக்கிறார். அதுல சாங்க பிரபதனாதிகாரம் வரைக்கும் சரணாகதி விஷயத்தை சொல்லி முடிச்சிருக்கார். இப்ப அடுத்து மூணாவது விஷயமாக, அதான் முதல்ல சரணாகதிக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத முதல்ல சில அதிகாரங்கள்ல சொல்லிட்டு, அப்புறம் சரணாகதினா என்ன, அதனுடைய சுரூபம் என்ன, அதனுடைய அங்கங்கள் என்ன, அதை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். இப்ப சரணாகதி பண்ணி முடிச்சவன் பின்னாடி எப்படி இருக்கணும்ங்கறத சொல்லிட்டு இருக்கார். இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். ஏன்னு கேட்டா, ஒரு ஆச்சாரியன் கிட்ட சரணாகதி பண்ணி இருக்கிற நாமெல்லாம் இனிமே எப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கணும், நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கறத எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பாகம் இது. கிருதகிருத்தியத்துவ அதிகாரம், ஸ்வனிஷ்டாபிஜான அதிகாரம், உத்தரகிருத்தியாதிகாரம், புருஷார்த்த காஷ்டாதிகாரம், இப்படி சாஸ்திரிய நியமனாதிகாரம் முதலான பல அதிகாரங்கள், அபராத பரிகார அதிகாரம், இது ஒன்னு ஒன்னுலயும் ஒன்னு ஒன்னு சொல்றாரு. ஸ்தான விசேஷாதிகாரம், இது மொத்தமுமே சரணாகதி பண்ணி முடிச்சவன் என்னென்ன செய்யணுங்கிறத சொல்லக்கூடிய அதிகாரங்கள். அதனால அடியனுக்கு எப்பவுமே ஒரு விஷயம் தோணும், ரகசியத்திரை சாரத்திலேயே மிக முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டானா, இந்த சரணாகதி பண்ணி முடிச்சவன் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லக்கூடிய இந்த அதிகாரங்கள்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துல சரணாகதி அப்படிங்கறது ஆச்சாரனுடைய கருணையினால் அழகா நடக்கிறது. சரணாகதினா என்னங்கறத தெரிஞ்சிட்டு சுரூபத்தை புரிஞ்சிட்டு நாம ஆச்சாரியன் கிட்ட கேட்டுண்டு அப்படி எல்லாம் கூட இல்ல, ஆச்சாரியனே வந்து கருணையால டே நீ சரணாகதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சரணாகதி பண்ணி வைக்கிற, இல்ல பெரியவாள்லாம் யாராவது சொல்லி பண்ணி வைக்கிறா. அப்ப சரணாகதினா என்னங்கிறது பெரிய அளவுல தெரியாமலேயே, அதனுடைய பலன் என்னங்கிறது பெரிய அளவுல தெரியாமலேயே சரணாகதி நடக்கும். அதனுடைய பலன் மோட்சம் அப்படிங்கறதும் கிடைக்குமா இருக்கும், சரணாகதினால கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். ஆனால் சரணாகதி முடிஞ்சப்புறம் நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற சுவாமி தேசியம் எழுதியிருக்காரு இல்லையா, அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா, அது வைஷ்ணவனுடைய வாழ்க்கை நெறியது. ஒரு வைஷ்ணவன் எப்படி நடந்துக்கணும், வைஷ்ணவனுடைய ஜீவனம் எப்படி இருக்கணும், வாழ்க்கை நெறி எப்படி இருக்கணும், தினசரி அனுஷ்டானங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒன்னு ஒன்னும், அதாவது இவனுக்கு கோபிச்சுக்க வேண்டிய காரணங்கள்லாம் இருந்தா எப்படி நடந்துக்கணும், துக்கப்பட வேண்டிய காரணங்கள்லாம் இருந்தா எப்படி நடந்துக்கணும், பெரிய ஆபத்துகள்லாம் வந்தா என்ன பண்ணணும், மரண பரியந்தமான ஆபத்துகள் வந்தா என்ன பண்ணணும், பெரியவாழ்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எது இவனுக்கு புருஷார்த்தம், எது இவன் லட்சியமா வச்சுக்கணும் வாழ்க்கையில, அதெல்லாம் மொத்தம் இருக்கு இதுல. அதுதான் சொல்றேன், வைஷ்ணவனுடைய வாழ்க்கை நெறி அப்படின்னு. ஆனா நம்ம அதை செய்ய முடியும், சரணாகதி நடந்துடும், மோட்சம் கிடைச்சிடும். ஆனா அந்த வைஷ்ணவனுடைய வாழ்க்கையை நெறி வாழணும், அதுக்கு ரொம்ப கருணையோட தேசியம் நமக்கு இந்த பாகங்களை எல்லாம் அருளி செய்திருக்கார். இது இல்ல அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு பெரிய இதை இழக்கிறோம்னு அர்த்தம். நமக்கே தெரியும் ஜீவனத்தில் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னும், எத்தனை டென்ஷன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னும்,
அதெல்லாம் நம்ம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டா சரணாகதி பண்ணியாச்சுனா பகவான் கிட்ட ஒப்படைச்சாச்சு, ஆத்மாவும் ஒப்படைச்சாச்சு, அப்புறம் என்ன வேணும் நமக்கு? அப்புறம் நிம்மதியா தான் இருக்கணும். அந்த நிம்மதி இருக்க முடியல அப்படின்னா நம்ம வாழ்க்கை நெறிய நம்ம சரியா புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். நம்ம மற்ற பேர் மாதிரி கிடையாது. பகவான் கிட்ட சரணாகதி பண்ணி ஆத்மாவை சமர்ப்பிக்காதவனும், சரணாகதி பண்ணி பகவான் கிட்ட ஆத்மாவை சமர்ப்பிச்சவனும், ரெண்டு பேரும் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? இருக்க முடியாது. ஒரு பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சவன் நிம்மதியா தான் இருக்கணும். அந்த பொறுப்பை கையிலேயே வச்சுருக்கவன் வேணா கஷ்டப்படலாம். இன்னொருத்தர்கிட்ட பரத்தை ஒப்படைச்சுட்டான் அப்படின்னா அவன் நிம்மதியா தான் இருக்கணும். ஆனா லோகத்துல பாத்தான்னா சரணாகதி பண்ணவனும் ஒரே மாதிரி தான் இருக்கான், சரணாகதி பண்ணாதவனும் ஒரே மாதிரி தான் இருக்கான். ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியல. தெரியாததுக்கு காரணம் இவன் தன்னுடைய நிலைமையை இவன் புரிஞ்சிக்காம இருக்கிறதா காரணம். நாம் சரணாகதி பண்ணவன் அப்படிங்கறத இவன் புரிஞ்சுக்கணும். பகவான் கிட்ட ஒப்படைச்சவன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கணும். ஒரு கல்யாணம் ஆன ஸ்திரீக்கும் கல்யாணம் ஆகாத ஸ்திரீக்கும் வித்தியாசம் இருக்கு. கல்யாணம் ஆன ஸ்திரீ பெரிய அளவுல எதுவும் தன்னை பத்தி அவள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் தானா கிடைக்கும். ஏன்னா அது கிடைக்கிறதுக்கு ஒரு உரிமை அவளுக்கு உண்டு. அதாவது அவளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எல்லாம் கொடுக்கணும். அவளுடைய கணவனா இருக்கிறவனோ இல்ல மாமனார் மாமியாரா இருக்கிறாளோ எல்லாரும் அந்த வீட்டுல ஆத்துல வந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஆகாரம் அப்படின்னா ஆகாரம் கொடுக்கணும். மாதிரி வஸ்திரங்கள்னா வஸ்திரங்கள்லாம் கொடுக்கணும். இன்னும் என்னென்னவோ அவள் நல்லா பாதுகாத்துக்கணும். இதே கல்யாணம் ஆகாமல் ஒருத்தி இருக்கான்னு வச்சுப்போம், அப்ப தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும். இது அப்படி இல்லையே. கல்யாணம் ஆனால்தான் அவருக்கு இருக்கக்கூடிய போகங்களோ அவளுக்கு இருக்கக்கூடிய நிம்மதியோ அது தனியா இருக்கும். அதுபோல பகவான் கிட்ட ஆத்மாவை சமர்ப்பிச்சாச்சுன்னா அப்புறம் நமக்கு எல்லாத்தையும் பகவான் தான் பாத்துக்கணும். அவனுக்கு அந்த பகவானுக்கு அந்த இது இருக்கு, அவங்க பார்த்துட்டாங்க வேற வழி கிடையாது. ஏன்னா பரத்தை ஸ்ரீகாரம் பண்ணிட்டுட்டான். நாம பரத்தை நியாசம் பண்ணிருக்கோம், நியாசம்னா கொடுத்துருக்கோம். பகவான் ஸ்ரீகாரம் பண்ணிருக்கான, வாங்கியிருக்கான் நம்ம கிட்ட. சரி உன்னுடைய பரத்தை நான் வாங்கிக்கிறேன், இனிமே என்னுடைய பொறுப்பு அப்படின்னு பர ஸ்வீகாரம் பண்ணிருக்கான் பகவான். பர ஸ்வீகாரம் பண்ணவன் கட்டாயம் நம்ம வச்சு காப்பாத்தி ஆகணும். இங்கேயும் காப்பாத்தி ஆகணும், கடைசியில மோட்சத்திலையும் காப்பாத்தி ஆகணும். ரெண்டையும் செஞ்சாகணும் பகவான். ஆனால் அப்படி இருக்கும்போது நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம பகவானுக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள் அப்படிங்கறத உணர்ந்துட்டு பகவானோட கூட ஜீவனம் நடத்தணும், குடும்பம் நடத்தணும். இன்னொருத்தரோட குடும்பம் நடத்தக்கூடாது. மனசாலையும் வாக்காளியும் சரீரத்தினாலையும் பகவானோட கூட குடும்பம் நடத்துறதுக்கு பிராப்தமானவர்கள். ஆக எப்படியான அத்திய பிரபுதி ஹே லோகாக யூயம் யூயம் வயம் வயம் அப்படின்னாரா ரசித்திரம் அழகா சொல்ற. இன்னிலிருந்து ஆரம்பிச்சு நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான் அப்படின்னாரா. ஏன் அப்படின்னா யூயம் இந்திரிய கிங்கராக, நீங்கள் இந்திரியத்துக்கு வசப்பட்டு சுகதுக்க போகங்களுக்கு வசப்பட்டவர்கள், நாங்கள்லாம் பகவானுக்கு கிங்கரர்கள், பகவானுக்கு வசப்பட்டவர்கள் அப்படின்னாராம். அதே மாதிரி சரணாகதி பண்ணவன் லோகத்தை பார்த்து எப்படி இருக்கணும்? யூயம் யூயம் வயம் வயம், நீங்க நீங்க நாங்க நாங்க தான் லோகத்தில். ஏன்னா லோகத்துல எல்லாருமே சரீரத்துக்காகவும் இந்திரியத்துக்காகவும் உழைச்சு கொண்டு இருக்க, நாம பரமாத்மா சிவன் நாராயணனுக்காக உழைக்க வேண்டியவா நாமெல்லாம். அதனால நமக்கு எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இருக்கணும். அழகா ஒரு ஸ்லோகம் சொல்றார் சுவாமி தேசிகன், எடுத்து காமிச்சிருக்க. பிராசாதத்துல ஏழு அடுக்கு மாளிகையில மேல இருக்கிற ஒருத்தன் அங்கிருந்து கீழே பார்த்தான்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கவாள்னா சின்ன சின்னதா எறும்பு போற மாதிரி தெரியவா. அந்த மாதிரி இந்த ரகசியத்திரைய ஞானம் வந்து சரணாகதி பண்ணவன் ஒருத்தன் மேலேருந்து கீழே பார்த்தானா மற்ற பேர்ல அவ்வளவுதானா அவளுக்கு. ஏன்னா அவன் ஏழு அடுக்கு மேல மேல மாளிகையில நிம்மதியா இருக்கான். கீழே பார்த்தா எல்லாரும் ஓடின்னு இருக்கா குட்டி குட்டி குட்டியா. அதனால இந்த ஞானம் பிறந்து இப்படி இருக்கிறவனுக்கும் அவளுக்கும் அதுல வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற இவன் அந்த மாதிரிதான் அந்த லோகத்தை பார்க்கணும். நீங்க வேற நாங்க வேற, அவளுக்கு சமமா இவன் நடக்கக்கூடாது. அது இவன் எப்படி நடக்கணும் அப்படிங்கறத சொல்லக்கூடிய பாகங்கள் இனிமே வரப்போகுது. அதில் தான் ஒரு விஷயம் நம்ம முன்னாடி பார்த்தோம், கிருதகிருத்யத்வ அதிகாரத்திலே ஒரு விஷயம் பார்த்தோம். 872வது திருநாமத்துல சகேது கிருதகிருத்யத்வ அனுசந்தான விசாரதா அப்படிங்கிற திருநாமத்துல பார்த்தோம். அதாவது சரணாகதி பண்ணவன் கிருதகிருத்ய செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன். இது பெரிய விஷயமா பார்த்தோம். இதை
லோகத்துல யாருமே செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஏதோ தன்னால முடிஞ்சது செஞ்சிருக்கான், அவ்வளவுதான். இப்ப இவ்வளவு செஞ்சிருக்கான், முடிஞ்சாச்சான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதனுடைய பலன் கொஞ்ச காலத்துக்கு தானே வரும். யாகமே பண்றான்னு வச்சுப்போம், ஒருத்தர் ஒரு யாகம் பண்றாரு அப்படின்னா அது பெரிய லட்சியமா வச்சிருக்காருன்னா யாகம் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா அதனால மொத்தமும் முடிஞ்சதாயிடுமா? ஆகாது. ஏன்னு கேட்டா இந்த யாகத்தினுடைய பலனாக வரக்கூடிய சொர்க்கம் ஒரு 10 வருஷம் வச்சுப்போம். 10 வருஷத்துல சொர்க்கம் இருக்குன்னு வச்சுப்போம். 10 வருஷ காலம் சொர்க்கத்துல இருப்பான், அதுக்கப்புறம் திரும்பி வந்துருவான் இல்லையோ? அப்ப அவன் என்ன பண்ணுவான் கேட்டா, இதையே இன்னும் நீட்டிச்சு வைக்கணும்னா இன்னும் வேற என்ன யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த யாகம் பண்ணுவான். மறுபடியும் அடுத்த யாகம் பண்ணுவான். 100 அஸ்வமேத யாகம் பண்ணா இந்த பதவியில இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்ப 100 அஸ்வமேத யாகம் பண்ணலாமான்னு பார்ப்போம். இப்படி எல்லாம் கதைகள்ல நாம பார்த்திருக்கோம். எந்த புண்ணியமாகட்டும் புண்ணியத்தினாலே ஒரு பலனை சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்தா அப்போ அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. ஏன்னா புண்ணியம் நிறைய பண்ண 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 பலன் நிறைய வந்துட்டே இருக்கும் மேல மேல. அப்ப அந்த பலனுக்கும் முடிவு கிடையாது, அந்த புண்ணியத்துக்கும் முடிவு வேணும். மேல மேல பண்ணணும் தானே தோணும், இவ்வளவுதானா இவ்வளவுதானா இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தோணும், இன்னும் மேல மேல பண்ணணும். அப்ப யாருமே செய்து முடிச்சாச்சு அப்படிங்கறது கிடையாது. செஞ்சுட்டு இருக்கார், இவர் கொஞ்சம் செஞ்சார், அவனும் கொஞ்சம் செஞ்சார், வேணும் கொஞ்சம் செஞ்சார். நானே எப்படியாவது 10 யாகமாவது பண்ணிடணும் பாக்குறேன் அப்படின்லாம் சொல்ல தோணும். ஆனா சரணாகதி பண்ணவன் கிருதகிருத்தியன், செய்ய வேண்டியது செஞ்சு முடிச்சாச்சு. எதர்த்தம் ஏ கர்த்தவியம் ந புனரிக அப்படிங்கிற சுவாமி தேசிகர், நீ எதுக்காக இந்த சரணாகதி பண்ணியும் அதுக்கு நீ இனிமே வேற எதுவுமே பண்ண வேண்டாம். சொர்க்கத்துக்காக யாகம் பண்ணோம்னா அந்த சொர்க்கத்தை நீட்டிக்கிறதுக்கு இன்னும் ஏதாவது பண்ணணும் மேல. இங்க அப்படி கிடையாது. நீ எதுக்காக மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணியா அப்ப முடிஞ்சு போச்சு, அதோ இல்ல இனிமே நீ மோட்சத்துக்காக எதுவும் பண்ண வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மோட்சத்துக்காக மட்டும் இல்ல, எதுவுக்காகவே எதுவுமே பண்ண வேண்டாம் உண்மையில. ஏன்னு கேட்டானா, பெரிய பலனான மோட்சம் வரும்போது மற்றெல்லாம் தானா வரப்போகுது, அதனால எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு. இந்த கிருதகிருத்தியத்துவங்கிறது சரணாகதி பண்ணவன் கிட்டதான் இருக்கு. அதனாலதான் தஸ்ய சர்வே யஜ்ஞாஹ சமாப்தாஹ அப்படிங்கிறது பிரமாணம். மொத்த யாகமும் இவர் பண்ணிட்டார் அப்படின்னா சரணாகதி பண்ணவரை பத்தி சொல்றது. ஏன்னா 100 யாகம் 1000 யாகம் எல்லாம் பண்ணா வேற ஒண்ணு பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு வேடிக்கையாக சொல்றாரு. அந்த ரீதியில அந்த ஒரு எண்ணம் இவருக்கு இருக்கணும், நான் கிருதகிருத்தியம் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணும். அது ஒரு சந்தோஷம், அந்த எண்ணத்துல இருந்தாலும் ஒரு திருப்தி இருக்கும். அதைத்தான் மாசுச்சஹா அப்படிங்கிற கண்ணன் பகவத்கீதை. மாமேகம் சரணம் விரஜ, நீ என்ன சரணாகதி பண்ணு, அகந்தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹா, கவலைப்படாதே. ஏன்னா கிருதகிருத்தியனா இருக்கணும்னு கவலைப்படக்கூடாது. செஞ்சு முடிச்சாச்சு அப்புறம் என்ன கவலை? சரணாகதி பண்ணியாச்சு, இனிமே என்ன பண்ணணுமோ அப்படிங்கிற கவலை கிடையாது. ஏதோ பண்ணி வச்சேன் பழம் கொடுக்குமோ அப்படிங்கிற கவலை கிடையாது. ஏன்னா சரணாகதிங்கிறது கட்டாயம் பழம் கொடுக்கதான் கொடுக்கும். அதனால எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுபடினால நீ கவலைப்படாதே, சோகம் தவிர அப்படின்னு இந்த மாசு சாங்கிறத சொன்ன மாதிரி. எப்படியானா கத்தியத்துல சொன்ன விஷயத்தை பார்த்தோம். ஏன்னா நிசம் சேகா சுகமா சுகமா இரு, எந்த கவலையும் இல்லாம இரு என்று சொன்னார் கத்தியத்துல பெருமாள் அருள் செய்த வார்த்தை. எம்பெருமானாருக்காக இப்படி கிருதகிருத்தியாக செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சவனாக நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கறத போன திருநாமத்துல பார்த்தோம். கிருதகிருத்தியாத்வாதிகாரம் அதுல இந்த விஷயத்தை அழகா சொல்லியிருக்க. இவன் சரணாகதி பண்ணிட்டு இவன் கவலைப்பட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப இவன் பண்ண சரணாகதி இவனே சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், இல்ல சரியா பண்ணலன்னு அர்த்தம். எப்படியானால் தேக யாத்திரைக்காக கரைந்தானாகில் நாஸ்திகனாம் அத்தனை, ஆத்ம யாத்திரைக்காக கரைந்தானாகில் அவன் சரணாகதன் அல்ல அப்படின்னார். ஒருத்த சரீர யாத்திரைக்காக கஷ்டப்பட்டு ஐயோ எப்படி நடக்குமோ, ஆகாரம் எப்படி கிடைக்குமோ, சரீர யாத்திரை எப்படி நடிக்குமோ என்ன நடக்குமோ அப்படின்னு இதுக்காக ரொம்ப கவலைப்பட்டு இப்படி இருந்தானா அவன் நாஸ்திகனாம் அத்தனை. இவன் நாஸ்திகர். ஏன்னு கேட்டா சரீர யாத்திரை கர்மாதீனம், சரீர யாத்திரைங்கிறது நம்ம கர்மாதீனமா வரும். நம்ம புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சரீர யாத்திரை நடக்கும். இது நாம கவலைப்பட்டு ஒன்றும் நடக்காது.
அந்த கர்மம் அப்படிங்கறத புண்ணியபாப கர்மங்கிறத ஒத்துக்காத நாஸ்திகன் தான் இதுக்காக கவலைப்படுவான். ஆசிரியனாக செய்ய வரைக்கும் செய்வான், புண்ணியபாபா அதீனமா எல்லாம் நடக்கும். சரீர யாத்திரை கர்மாதீனம், ஆத்ம யாத்திரை பகவத் அதீனம். சரீராத்திரை கர்மத்துக்காக வந்தது, ஆத்ம யாத்திரை பகவானுக்கு அதீனமாக வந்தது. அப்போ சரீராத்திரிக்காக கரைந்தானாகில் அவன் கர்மத்தை ஒத்துக்காத நாஸ்திகன், ஆத்ம யாத்திரிக்காக கரைந்தானாகில் அது பகவத் அதீனங்கிறது ஒத்துக்காதவன் அர்த்தம். அப்ப சரணாகிதி பண்ணவன் பண்ணவன் நல்லான்னு அர்த்தவாள். சரணாகிதி பண்ணியாச்சுன்னா பகவான் கிட்ட ஒப்படைச்சாச்சு, அப்புறம் அதுக்கு கரை அதைத்தான் இந்த கிருதகிருத்தியத்துவ அதிகாரத்தில் சொன்னார். அதனால சோகப்படக்கூடாது, சரணாகிதி பண்ணவன் தைரியமாக இருக்கணும். அழகா சொல்லும் போது சரணாகதிக்கு முன்னாடி சோகம் இருக்கணும், சம்சாரத்துல சோகத்தோட கூட தான் சரணாகதி பண்ணணும். எனக்கு மோட்சம் வேணும்னு ஆசை வேணும், இங்க இருந்து விடுபடணும்னு ஆசை வேணும். அதனால சரணாகதிக்கு முன்னாடி சோகப்படக்கூடாது, சரணாகதிக்கு முன்னாடி சோகம் இருக்கணும், சரணாகதிக்கு பின்னாடி சோகம் தவிர்க்கணும். ஆனா இது பல பேர்த்த மாறி இருக்கு. அது கூடாதுங்கிறதுக்காக கிருதகிருத்தியத்துவ அதிகாரம் சாதிச்சார். அதுக்கு அடுத்தது ஸ்வனிஷ்டாபிஜான அதிகாரம் என்ன பெயர், ஸ்வனிஷ்டானா தன்னிலை என்ன அர்த்தம். ஸ்வனிஷ்டாபிஜானம் அப்படின்னா தன் நிலைமையை பற்றிய தெளிவான ஞானம், தன்னுடைய நிலைமையை பற்றிய தெளிவான ஒரு ஞானம் அது வேணும். சரணாகதி பண்ணவனுக்கு தான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத பத்தி சரியான ஒரு ஞானம் வேணும். ஏன்னா அதுக்கேத்த மாதிரி தான் நடந்துக்கணும். பொதுவாக எல்லாருமே நான் யாரு நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறது தெரிஞ்சுன்னு அதுக்கேத்த மாதிரி தான் லோகத்துல நடந்துப்போம். ராஜமகிஷி அப்படின்னா ராஜபுத்திரன் அப்படின்னா நான் ராஜபுத்திரன் அப்படிங்கறது தெரிஞ்சுன்னு அதுக்கேத்த மாதிரி அவன் காரியம் செய்வான். இல்ல சாதாரணமானவன்னா நான் சாதாரணமானவன் தெரிஞ்சுப்பான். பிச்சைக்காரன் அப்படின்னா நான் பிச்சைக்காரன்ங்கறத புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி அவன் வாழ்க்கையை அமைச்சுப்பான். அப்படிதானே, மாறி நடக்காது. ஒரு பணக்காரன் ஏழையா நடக்கிறதோ, இல்ல ஏழை பணக்காரனா தன்னடிச்சு நடக்கிறதோ, இல்ல வேற ஒருத்தன் வேறொரு வாதியா தன்னடிச்சு இருக்கிறதோ லோகத்துல கிடையாது. அவளுக்கு சுனிஷ்டா அபிஜானம் இருக்கு, தான் யாரு அப்படிங்கறத பத்தியான ஒரு ஞானம் ஒண்ணு இருக்கும். அந்த ஞானத்துக்கு ஏத்த மாதிரிதான் அவன் வாழ்க்கையை அமைச்சுவான். இப்போ இந்த ஏழை பணக்காரங்கள்ல இந்த சம்சாரத்துல இருக்கட்டும், சரணாகதி பண்ணவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு சுனிஷ்டா அபிஜானம் வேணும். தன் நிலைமையை அவன் சரியாக தெரிஞ்சுதான். சுபகம் சாதிக்கிற சுவாமி முதல்ல சுனிஷ்டா அபிஜானா தன்னுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கணும்னா தன் நிலைமை மட்டும் இல்ல, சுரூபம் உபாயம் புருஷார்த்தம், அதான் முதல்ல தான் யார் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கணும், தான் சரணாகதி பண்ணவன் முதலானதெல்லாம். அதுக்கப்புறம் உபாயத்துல ஒரு ஞானம், நான் என்ன உபாயம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கறதுல ஒரு ஞானம், சரணாகதி பத்தியான ஒரு தெளிவு. அடுத்து மூணாவது பலன், பலன்ல ஒரு ஞானம். சொரூபனிஷ்டா, உபாய நிஷ்டா, பலனிஷ்டா. இவன் சொரூபத்துல இவன் இருக்கான், இந்த உபாயத்தை செஞ்சு முடிச்சிட்டு இருக்கான், இந்த பலன் இருக்கான் இல்லையோ அந்த பலன் எதுங்கிறதுல ஒரு தெளிவோட இருக்கான். இந்த மூணு நன்னா தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு. அபிஜானம் அப்படிங்கிற வெறும் ஞானம் இல்லாது அபிஜானம், நல்ல தெளிவான ஒரு ஞானம், அதான் சுனிஷ்டா அபிஜானம். ஸ்வரூபோபாயார்த்தே ஸ்வவித நிவிஷ்ட ஸ்திரமதேயே அவிதத, கொஞ்சம் கூட பொய் இல்லாமல் சரியான ஞானம் இதுல வந்தா சுனிஷ்டா அபிஜானம். அவனுக்கு அந்த சுனிஷ்டா அபிஜானம் இருக்குன்னு அர்த்தம். தன் நிலைமை பத்தி கரெக்டா புரிஞ்சுக்கலாம், நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய சரணாகதியும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சரணாகத்தினாலே வரக்கூடிய மோட்சங்கிற பலனை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்ப பலனுக்கு ஆசைப்படக்கூடாது, மோட்ச பலன் நமக்கு வரப்போகுதுன்னு போது நடுவில் ஒண்ணுமில்லாத அல்ப பலனுக்கு எல்லாம் ஆசைப்பட்டு இருக்கக்கூடாது. அந்த மோட்ச பலனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பலன் நாம பாத்துக்கணும். ஒரு பெரிய பலன் ஒண்ணு கிடைக்கும் போதுதான் மிச்சப்போம். ஒருத்தருக்கு லாட்டரியில விழுந்தோ, லாட்டரியில கோடி ரூபாய் லாட்டரியில விழுந்திருக்குன்னா பெரிய பலன் கிடைக்க போறது அப்படின்னா அவன் அதுக்கு மேல போய் பிச்சை எடுக்க கூடாது. சரி, அது கிடைக்கிறது சித்தமாயிடுச்சா அப்படிங்கறத பாத்தா, கிடைக்கிறது சித்தம் அப்படின்னா அவன் அதுக்கப்புறம் மெதுவா அதை எதிர்பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவன் காரியம் நடப்பான். அந்த மாதிரி நமக்கு மோட்சம் கிடைக்க போறது, பகவத் கைங்கரிய சாம்ராஜ்யம் கிடைக்க போறதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நாம இங்க பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாமே தவிர நம்ம போய் 108 போய் விடக்கூடாது. அதனால பலத்திலையும் ஒரு நல்ல ஒரு ஞானம் வேணும். சுனிஷ்டாபிஜானம், இந்த சுனிஷ்டாபிஜானம் வந்தாச்சுன்னா இது பரம ஆனந்தம்ங்கிற
எப்படிங்கறத பின்னாடி பார்க்க வரோம் நம்ம இப்போ. சுபகம் அபவர்க துபனதாது பின்னாடி வரக்கூடிய மோட்சத்தை காட்டிலும் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய இந்த சுனிஷ்டா விஜயானத்தோடு கூட நாம நடத்துற வாழ்க்கை இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குங்கிற தேசியனுடைய வார்த்தைகளை அழகா பார்க்கணும் நம்ம. என்னைக்கோ சீவை குண்டத்துல சரணமாகும் தனதால் அடைந்தாக்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் விரான்னு, நம்மளுடைய மரணத்துக்கு பின்னாடி வைகுந்தம் கொடுக்கும் விரான் பின்னாடி கொடுக்க போறான். அதுல வந்து அந்த வைகுந்தத்துல பரமபுருஷ பிரம்மானந்த அனுபவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த சரணாகிதி பண்ணவன் இங்க சுனிஷ்டா விஞ்ஞானத்தோடு கூட இவன் வாழ்க்கையை அமைச்சிருந்தான்னா இது இருக்கே அது என்னைக்கோ வரக்கூடிய சீவின்றத காட்டிலும் இது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ரசமான ஒரு வாழ்க்கைக்கும் வழி சொல்ல போற இப்ப சுவாமி தேசி. நல்ல ஆனந்தமான ஒரு வாழ்க்கைக்கும், திருப்தியான ஒரு வாழ்க்கைக்கும், நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கும், சாந்தியோடு இருக்கிறதுக்கும் இப்படியாக ஒரு வழி ஒண்ணு சொல்ல போற. அதுதான் சுரேஷா விஞ்ஞானம் அப்படிங்கறது. என்னங்க நம்ம இதை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம நிலைமை நாம புரிஞ்சுக்கணும், சரணாகதி பண்ணுவோம் அப்படிங்கறது சொல்ல போற. இப்ப என்னைக்கோ ஒரு மோட்சம் இருக்கட்டும், அதை காட்டு இது வசத்திங்கிறார். ஏன்னா இப்போ இப்ப இருக்கிறதான் நம்ம பாக்கணும். அது இருக்குன்னா திருமங்கி ஆழ்வார் சொல்ற மாதிரி, பேரார் நிறை கதிரோன் மண்டலத்தை கிண்டு உக்கு ஆறாம் அமுதமங்கெய்தி அது நின்றும் வாராதொழிவதொன்றுண்டே அது நிற்க ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவரே. அழகா சொல்ற, ஏறார் நிறை கதிரோன் மண்டலத்தை, இங்கிருந்து சூரிய மண்டலத்தினுடைய கிரணங்கள் இருக்கொள்ளியும் அந்த கிரணங்களை பிடிச்சிட்டு சூரிய மண்டலத்தை தாண்டி நேர சீவி கொண்டு இருக்கும் போய் ஆறாவ அமுதம் அங்கெய்தி அதுல ஆறாவ அமுதம் அப்படின்னு பரிபூர்ண பிரம்மா அனுபவத்தை அங்க அடைறான். அது நின்றும் வாராதொழிவது ஒன்றுண்டே அதுல இருந்து திரும்பி வரமாட்டானா, அங்கேயோ அங்கேயே இருப்பானா, அப்படி ஒண்ணு உண்டாம் கேக்குற, அப்படி ஒண்ணு உண்டோ, இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமே தருவ, இப்படி ஒண்ணு உண்டோ, இங்கேருந்து சீவி குண்டலோகம் போவானா, சூரிய மண்டலத்தை தாண்டி போய் போவானா, அங்க போனா பரிபூர்ண ஆனந்தமா இருக்குமா, போனவன் திரும்பி வரமாட்டானாம் என்னெல்லாம் சொல்லும் போது ஒரு கதை சொல்ற மாதிரி ஆமாம் ஆமாம் அப்படின்னு கேட்டு இருக்கோமே தவிர வேற அதை பத்தியான ஏதாவது ஒரு சின்ன அனுபவமாவது நமக்கு உண்டோ, அதை பத்தி ஏதாவது ஒரு ஒரு விசுவாசத்துல நம்புறோம். அது நின்றும் வாராதொழிவதொன்றுண்டே அங்கிருந்து திரும்பி வரமாட்டானே அப்படி கூட ஒண்ணு உண்டோ, ஆனா அது நிற்க ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே, எங்கேயோ இன்னைக்கோ வரப்போறது பின்னாடி எங்கேயோ ஆகாசத்துல பறவை பறந்து போற மாதிரி, அப்படி அது அதாவது ஆகாசத்துல பறவையை பிடிக்கிறோம் போற மாதிரி அதையும் பிடிக்கிறோங்கோ. இங்க அனுபவம் இருக்கே திருமங்க சொல்ற, இங்க பிரம்மானுபவம் இருக்கு, இங்க கோயில்ல பெருமாளை சேவிச்சுண்டு பகவத் தேங்கரி மண்ணு இருக்கிற அனுபவத்தை விட்டுட்டு அதையே பாக்கிறோங்கிற. அதே மாதிரி சுவாமி தேசியன் சொல்றது, இங்க சுனிஷ்டா விஜயானம் இருக்கே, இங்க ஆனந்தமா இருக்கலாமே, இங்க பகவத் தேங்கரி மண்ணு நிம்மதியாக இருக்கலாமே, இதை விட்டுட்டு பின்னாடி ஏதோ அபவர்க்கம்லாம் அதெல்லாம் வரட்டும். சுனிஷ்டா விஜயானம் சுபகம் அபவர்கா துபனதா, நமக்கு வர வேண்டிய அபவர்க்கத்தை காட்டிலும் வர வேண்டிய மோட்சத்தை காட்டிலும் இது ரொம்ப ரசமானது, இதை கவனியுங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு சுவாமி தேசியன் சொல்ற இந்த சுனிஷ்டா விஜயான அதிகாரம். இது இது வந்து 873வது திருநாமத்தை ஸ்வஸ்வரூபோபாய கலனிஷ்டாத்ரய விவேகவான் அப்படின்னு திருநாமம். தன்னுடைய ஸ்வரூப நிஷ்டை, உபாய நிஷ்டை, பலனிஷ்டை என்று மூன்று நிஷ்டைகளை பகுத்தறிய வல்லவர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இதுதான் அந்த மூன்றையும் பத்தி, அதாவது சரணாகதி பண்ணவன் கிருத்தகிருத்தியன் அப்படின்னு போன அதிகாரத்துல சொன்னார். இவன் கிருத்தகிருத்தியன் மாத்திரம் இல்ல, சுனிஷ்டையை உடையவன் அப்படின்னார். இந்த மூணையும் மூணுலையும் அவனுக்கு ஒரு நிச்சயமான ஒரு ஞானம் இருக்கும், மூணுலையும் நிலை பெற்று நிற்பவன், அதனால ஆனந்தமாக வாழ்க்கையை கழிப்பவன் அப்படிங்கறதாக அர்த்தம். இதுக்கு இதுல சில அடையாளங்கள் எல்லாம் சொல்லியிருக்க, அதாவது சரணாகதி பண்ணவனுக்கும் சரணாகதி பண்ணாதவனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அவனுக்கு சுனிஷ்டா விஞ்ஞானம் இருக்கா இல்லையாங்கறத பத்தி அவன் நடந்துகிற விதத்திலேருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம். இப்படிலாம் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், அவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்து தானே தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்து இவனுக்கு சுனிஷ்டா விஞ்ஞானம் இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நாம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒன்னு ஒண்ணுக்கு அடையாளம் காமிக்கிறேன். ஸ்வரூப நிஷ்டா இவனுக்கு இருக்கா, உபாய நிஷ்டா இவனுக்கு இருக்கா, பல நிஷ்டா இவனுக்கு இருக்கா,
அப்படிங்கிறதுக்கு அடையாளம், நம்ம கிட்ட இருக்க வேண்டிய அடையாளம். முதல்ல சொரூப நிஷ்டை இவளுக்கு இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அழகா சுவாமி தேசியன் பங்கி பாருங்க, இப்படி தனக்கு நிஷ்டை உண்டு என்று தான் அறியும்படி எங்கனே எண்ணில் பரராலே பரிபவாதிகள் உண்டாம் போது தன் தேகாதிகளை பற்ற பரிபாவகர் சொல்லுகிற குற்றங்கள் தன் சொரூபத்தில் தட்டாதபடி கண்டு பிசாதாதிகள் அற்று இருக்கையும். அழகான விஷயம், சொரூப நிஷ்டை உனக்கு இருக்கா, ஆத்மாவை பகவான் கிட்ட சமர்ப்பிச்சுட்டேன், ஆத்ம சுரூபத்திற்கான ஒரு ஞானம் இருக்கு, இது பகவானுக்கு சேஷன் அப்படிங்கிற ஞானம் எல்லாம் இருக்கு அப்படின்னா, அது இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அது சில அடையாளங்கள்லாம் இருக்கான். ஒன்னாவது, சில பேர் நம்ம கிட்ட ஏதாவது இந்த சரீரத்துல தோஷம் சொன்னான்னா, அந்த தோஷங்கள்லாம் சரீரத்துலே சொல்லியிருக்காள், ஆத்மால இல்லையே, அதனால அதை பத்தி கவலையே படாம போயிட்டு இருப்பானா, இவர் குண்டா இருக்கார் அப்படின்னும், இவர் ஒல்லியா இருக்கார் அப்படின்னும், இவர் கருப்பா இருக்கார் அப்படின்னும், இவர் குள்ளமா இருக்கார் அப்படின்னும், இன்னும் என்னென்னலாம் இவர் தலையே வாரிக்காமல் அசிங்கமா இருக்கார் அப்படின்னும், இந்த மாதிரிலாம் லோகத்துல பரிபவங்கள் நிறைய உண்டு. குண்டா இருக்கவன பார்த்தா நாலு பேர் நாலு விதமா சொல்லுவா, சரியா இல்ல, நாத்தம் ஆடுறது, இவன் உடம்பே நாத்தம் ஆடுறது அப்படின்வா, சில பேர் குளிக்கிறது கிடையாது அப்படின்வா. இப்படி நம்மை பற்றி, நம்மளுடைய சரீரத்தை பற்றி அவ சொல்லக்கூடிய தோஷங்கள்லாம் கண்டு இவளை கவலையப்பட மாட்டான். ஏன்னு கேட்டா, சரீரத்தை தான் சொல்றா, அவன் ஆத்மா பத்தி ஒன்னும் சொல்லலையே, ஆத்மா பகவான் கிட்ட ஒப்படைச்சாச்சு, சரீரத்தை அவ என்ன வேணா சொல்லட்டுமே, இந்த விஷயம் தெரியாதவன் தான், ஏண்டா என்னையா குண்டுன்னு சொன்ன அப்படின்னு, என்னையா கருப்புன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் கிட்ட போய் சண்டைக்கு போயிட்டு இருப்பான். என்னையே இப்படி சொன்னான், என்ன கருப்புன்னு சொன்ன, நீ மாத்திரம் எப்படி அப்படி எல்லாம் போய் சண்டைக்கு போயிட்டு இருப்பான். நிஷ்டை இருக்கிறவன், ஆத்மனிஷ்டா, ஆத்மாவை பத்தி பிரிச்சு தெரிஞ்சுட்டு ஆத்மா பகவானுக்கு அதீனமா இருக்குங்கறத புரிஞ்சின்றவன், இவா சரீரத்துவத்தை ஏதாவது சொன்னாலும், சொன்னாலும் சொல்லிட்டு போடுவேன், எதுவானாலும் என் சரீரத்துக்கு தானே, எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிம்மதியாக இருப்பானாம். விஷாதாதிகள் அற்று இருக்கையும் ஒரு துக்கமும் கிடையாது. இன்னொருத்த பத்தி யாராவது ஏதாவது சொன்னா நமக்கு என்ன, சரீரத்தை பத்தி தானே சொல்லியிருக்காரு, என்னை பத்தி ஒன்னும் சொல்லலையே, அதனால நிம்மதியா இருப்பானாம். இது ஒரு அடையாளம். அதே மாதிரி சில பேர் வந்து இவனுக்கு சாபங்கள் எல்லாம் கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க, இவனை வெயிற சாபம் இல்ல, இவனை பத்தி நிந்தை எல்லாம் வந்துறான், இவன் ஒண்ணுமே தெரியாதவன், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடக்கிறான், இவனுக்கு ஒரு அனுஷ்டானமும் கிடையாது, இப்படி எல்லாம் ஊரை ஏமாத்தின்றிருக்கான், இவன் வைஷ்ணவ வேஷம் போட்டுருக்கான், பாகவத வேஷம் போட்டுருக்கான், நம்ம கிட்ட வரச்ச இப்படி எல்லாம் ரொம்ப யோக்கியனா நடந்துக்கிறான், உண்மையில மகா அயோக்கியன், இப்படி எல்லாம் பல பேர் பல்விதமாக பரிபவங்கள்லாம் நேரையும் சொல்லக்கூடும், மறைவிலையும் சொல்லக்கூடும், இப்படி எல்லாம் யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், இப்படி எல்லாம் சொல்லக்கூடும். அப்படி சொன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத அழகா சொல்ற. முதல்ல அப்படிலாம் சொல்லிட்டாளே அப்படின்னு அவ மேல கோவிச்சுக்க கூடாது, நிர்விகார சித்தத்தையும் ஏன் கோவிச்சுக்க கூடாது அப்படின்னா, அவ சொல்லும்படி பண்ணி, நாம அதை கேட்கும்படி பண்ணி, இதெல்லாம் பண்றவன் சர்வேஸ்வரன் பகவான் சீமன் நாராயணன். பகவான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டான்னா, அவனுக்கு இது எல்லாமே லீலா விபூதியை சேர்ந்ததான் அப்படின்னாலே, அவன் சில பேரை கொண்டு சில காரியங்கள் நமக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கான். நமக்கு இப்ப நமக்கால பந்துக்கள்லாம் இருக்கான்னு வச்சுப்போம், அப்பா அம்மா மாமா மாமி தாத்தா பாட்டி அப்புறம் மனைவி அப்புறம் குழந்தைகள், இப்படி எல்லாம் சேர்த்து குழந்தை இப்படி இருக்கோ மொத்தம், இதெல்லாம் நமக்கு அமைச்சு கொடுத்தது யாரு, பகவான் தான். ஏன் இந்த மாதிரி அப்பா இருக்கார், ஏன் இந்த மாதிரி அம்மா இருக்கா, ஏன் இந்த மாதிரி மனைவி இருக்கா, ஏன் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் இருக்கு, ஏன் என் குழந்தைகள் மாத்திரம் இப்படி இருக்கு, ஏன் அவா குழந்தைகள் மாத்திரம் அப்படி இருக்கு அப்படின்னா, இதுக்கு ஏன் எல்லாம் நம்ம விசாரிச்சு நடத்தது இல்ல, இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி அப்பா வேணும்னோ, இந்த மாதிரி அம்மா வேணும்னோ, இந்த மாதிரி மனைவி வேணும் அப்படின்னோ, நம்மளுடைய சங்கல்பத்தினால அது அப்படியே நடந்துடுறதுங்கிறது கிடையாது, அது நம்மளுடைய கர்மாதீனமா நடக்கிறது. இது பகவானுடைய லீலா விபூதியில நாம் சேர்ந்தவர்களான அப்படின்னாலே, அந்த லீலா விபூதியில இவரவர்களுக்கு இவர் இவர் அவன் சேர்த்து வச்சிருக்கான், அவன் அவளுடைய கர்மாதீனமா சேர்த்து வைக்கிறான். அப்படிப்பட்ட பகவான் தான் என்ன பண்றான்னு கேட்டா, சில விஷயங்கள்லாம் அவர் இருக்காரு, அவர் நம்மள நிந்த பண்ணி அவர் மூலமாக நாம சில பரிபவங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிருக்கான். இது நம்மளுடைய கர்மத்தினாலதான் வருது. நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா, நல்லதோ கெட்டதோ நூத்தரால் நமக்கு வர்றது கிடையாது, நம்முடையதுதான் அது, நம்மளுடைய கர்மாதீனம் நாம அனுபவிக்கிறோம், அப்படிதான் வந்திருக்கு அது. ஏன் அவர் அப்படி இருக்கார் அப்படின்னா,
ஏன்னா உனக்கு துக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு தான் அவர் இப்படி இருக்கார், இல்ல உனக்கு சுகத்தை கொடுக்கணும்னா அவர் இப்படி இருப்பார். அதனால உன்னுடைய கர்மா தீனமா தான் இருக்கிற தவிர மேல அவர் தோஷம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன் என்னை பத்தி கண்ணாபுனா நிந்த பண்ணிட்டு இருக்காரு, வெளியில எல்லாம் பரிபவம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அயோக்கியன்னு சொல்லிட்டு இருக்காரு, என்ன இப்படி ஊர் முழுக்க என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அதனால உனக்கு ஒரு துக்கத்தை கொடுக்கணுங்கிறது பகவான் அவர் மூலம் உனக்கு இந்த துக்கத்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான், உன்னுடைய புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக. அதுக்காக அவர் கோவிச்சுக்க முடியாது. நாம நம்மளுடைய புண்ணிய பாபத்தை தான் நம்ம அனுபவிக்கணும், அனுபவிக்கிறதுக்கு அவர் ஒரு உபகரணமா இருக்கார், அவர் ஒரு காரணமா இருக்கார் அப்படிங்கறதான். எவ்வளவு விதத்தில் துக்கத்தை நம்ம அனுபவிச்சாகணும், ஒருத்தர் நிந்த பண்ணி நாம கேட்டாகணும் அப்படின்னு இருக்கு நம்ம பண்ண பாபம். அப்ப அதுக்கு அவர் ஆட்டார் பகவானுக்கு, அவ்வளவுதான் விஷயமா தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதனால என்ன கேட்டா, இன்புறும் இவ்விளையாட்டுடையனான சுதந்திர சேஷியாலே பிரேரிதராய் அவர்கள் பரிபாதாதிகள் பண்ணுகிறார்கள் என்று அவர்கள் பக்கல் நிர்விகார சித்தத்தையும். அவள் கோவிச்சு கூடாது, பகவான் என்னை இப்படி வச்சு அவர் அப்படி வச்சுதான் மனவாள நன்மை வைத்த பரிசு இது காண்மினே அப்படின்னு ஆண்டவர் இடத்துல சொல்ற. அதே மாதிரி அவர் நம்ம இப்படி வச்சிருக்க, அவன் சொல்லி நாம கேட்கும்படி நம்ம வச்சிருக்க. லோகத்துல எப்படியோ அப்படி உண்டு, எத்தனையோ பேர் தானம் பண்றா, எத்தனையோ பேர் பிச்சை வாங்குறா, தானம் வாங்குற மாதிரி அவரை வச்சு பிச்சை பிச்சை கேட்கிற மாதிரி இவரை வச்சிருக்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம. அப்போ அதத்தா மாதுஷோ மோ பூஹு தத்வாத்வாம் துவாதுஷோ பூஹு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவான் சம்ஸ்கிருத்தில. ஒரு பிச்சைக்காரன் கொடுத்தான், அவன் போய் பிச்சை எடுக்க போனா அவர் கொடுக்க மாட்டேன்னுட்ட அந்த பிரபு. அப்ப இவன் சொன்னானா, அதத்வா மாதுஷோ மா பூஹு, கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன மாதிரி ஆயிடாத அப்படின்னா என்ன அர்த்தம், நானும் போன ஜென்மத்துல பல பேருக்கு நான் கொடுக்காம தானம் பண்ணாம இருந்தேன், அதான் இப்ப பிச்சை எடுக்கிறேன். போன ஜென்மத்தில் தானம் பண்ணாவது பலன் இப்ப பிச்சை எடுக்கிறேன், நீயும் தானம் பண்ணாம இருக்கு என்ன மாதிரி ஆயிடாத, தத்தாத்வம் துவாதசோ பூ, நீ நிறையா தானம் பண்ணி நீ ஒன்ன மாதிரி இருந்துக்கோ அப்படின்னாரு. நிறையா தானம் பண்ணா பணக்காரனா இருக்கலாம், ஏன்னா பண்ணதனுடைய பலன் தானே காணா வரப்போறது. அதனால பகவான் எப்படி இவனை பிச்சை எடுக்கிறவனாகவும் அவனை பிச்சை கொடுக்கறவனாகவும் ரெண்டு பேரும் வச்சிருக்க மாதிரி, இவனை நிந்த பண்றவரா ஒருத்தரையும் நிந்த கேட்கிறவரா ஒருத்தரையும் பகவான் வச்சிருக்கான். இது அவருடைய கர்மானுகுணமாக இது நடக்கிறது. அதனால அவ மேல கோபிச்சுக்க கூடாது, அவ கிட்ட வருத்தப்படக்கூடாது, பகவான நம்ம வச்சிருக்கிற விதம் இது அப்படின்னு அவனுடைய லீலையை நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது முதல் விஷயம். அதுக்கப்புறம் அது மாத்திரம் இல்ல, இதோட நிக்கிறது இல்ல, அது பிராரப்த பாப விசேஷம் சிக்கை அறிகிறது என்கிற சந்தோஷமும் நடையிற்றாகில், சந்தோஷப்படணும் உண்மையில. ஏன்னு கேட்டா பிராரப்த பாப விசேஷம் போறது, நம்மளுடைய பாபம் இத கேக்கிறோம். இன்னொருத்தர் சொல்ற நிந்தை நாம கேட்க வேண்டியிருக்கோ இல்லையோ, கேட்கறதுங்கிறது துக்கம் இருக்கோ இல்லையோ, அந்த துக்கத்தினால நம்ம பாபம் தான் போறது. ஆஹா பிராரப்த பாபம் போயிடுது, இந்த மாதிரி கேட்டு போயிடுச்சுன்னா நிம்மதி, உடம்பெல்லாம் அனுபவிச்சு போறதை காட்டிலும் இது ஒரு விதத்துல நல்லது தானே. அதனால இது எத்தனைக்கு எத்தனை நம்ம பரிவாதங்கள் எல்லாம் கேட்கறோமோ அத்தனைக்கு எத்தனை நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் கழியிறது, அதனால நிம்மதியா இருக்கலாம். அப்பா அது போச்சா நிம்மதி அப்படின்னு உண்மையில யாரையாவது யாராவது ஏதாவது பரிவாதம் பண்ணா சந்தோஷப்படணும், நாம பிராரப்த பாபம் போச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணுமா. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அது மட்டும் இல்ல, உபகார ஸ்மிருதியும் அமரியாதா சுத்ரா என்கிற ஸ்லோகத்தாலும் வாடினேன் வாடி முதலான ஆழ்வார்கள் பாசுரங்களாலும் தனக்கு அனுசந்தேயமாக உதாகரித்த தோஷங்களை பரிவாதாதிகளே மறவாதபடி பண்ணினார்கள் என்கிற உபகார ஸ்மிருதியும். அவகிட்ட உபகார ஸ்மிருதி, அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் போய். ஏன்னு கேட்டா நம்ம நிலைமைய ஒழுங்கா எடுத்து சொன்னா அவாதான், இவன் படிச்சவன் மாதிரி வேஷம் போடுறான், ஒண்ணும் கிடையாது இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, வெறுமையானா எல்லாருக்குமே படிச்சவன் மாதிரி வேஷம் போட்டு இருக்கான்னு ஒருத்தன் சொன்னா வச்சுப்போம். அவர்கிட்ட போய் என் நிலைமை நீர் தான் சரியா எடுத்து சொன்னார், அதனால அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் அப்படி சொல்லலன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலேயே இவனை படிச்சவனா நினைச்சிட்டு இருப்பான், இவனை மகா பண்டிதனா நினைச்சிட்டு இருப்பான், அது கிடையாது. என் நிலைமை என்னங்கறத நீர் தான் எனக்கு கரெக்டா எடுத்து சொல்லி என்னை மறக்காதபடி பண்ணார். ஏன்னா நம்ம அதுதானே நம்மளுடைய நைச்சியானுசந்தானம் தானே பண்ணணும். ஆள வந்தார் தன்னை பத்தி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, நான் இத்தனை எல்லாம் படிச்சவன் அப்படின்னும் இத்தனை எல்லாம் ஞானம் உள்ளவனோ இப்படி எல்லாம் பக்தி உள்ளவனோ அதெல்லாம் சொல்லல, அமரியாதா க்ஷுத்ரா சலமதி அசூயா பிரசௌபூ கிருதக்னா துர்மானி ஸ்மரபரவசா வஞ்சனவரா
திருசம்சா பாபிஷ்டா அப்படின்னு தன்னை பத்தி மோசமா சொல்லிக்கிறார். ஆழ்வார்களும் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவரத்தரும் கலதியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் அப்படின்னு ஆரம்பிச்சு வாடினேன் வாடி கூடினேன் கூடின்னு தான் பண்ற கஷ்டத்தை எல்லாம் தன்னுடைய நீச்சத்தை எல்லாம் சொல்ற. ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொரு ஒன்று இல்லை எப்படின்னு இப்படி எல்லாம் சொல்ற. குளித்து மூன்று அனலை ஓம்பும் குறிக்கொள் அந்தனமை தன்னை ஒழித்துட்டு எண்கண் இல்லை மின்கணும் பட்டலன்லேன் கழிப்பது என் கொண்டு நம்பி கடல்வண்ணா கதறுகின்றேன். எங்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட பாத்தியானா ஒரு யோகியமே எனக்கு கிடையாது அப்படின்னு இதைதான் ஆழ்வாராச்சாரியர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கா. அப்ப நாமளும் அதை தான் சொல்லணும். ஆனா நாம அதை மறந்துடுறோம். நாம அதை மறந்து ஏதோ ஒரு விஷயம் படிச்சு தெரிஞ்சுட்டோம்னா நாம தான் நிறைய விஷயம் தெரிஞ்ச மாதிரி தோன்றது. ஏதோ ஒரு அனுஷ்டானம் ஒழுங்கா பண்ண முடிஞ்சா அப்ப நான் தான் ஆச்சார அனுஷ்டானத்தோட ரொம்ப நல்லா எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு தோன்றது. இப்படி எல்லாம் தோணி நமக்கு மேல அகம்பாவம் அதிகமா இருக்கும்போது நாம எப்படி நினைக்கணுமோ ஆழ்வார் ஆச்சாரியர்கள் என்ன வழி காமிச்சிருக்காளோ அந்த வழியில நாம போகாமல் நம்மளையே சர்வஜ்ஞனாகவும் நம்மளையே ரொம்ப ஆச்சார அனுஷ்டான பரனாகவும் நாமளே சிறந்த பக்திமான் அப்படின்னாகவும் இப்படி எல்லாம் நமக்கு இருக்கும்போது அந்த ஒருத்தர் இருக்கார் இல்லையா அந்த பரிவாரம் சொல்றாரு அவர் தான் நமக்கு சரியா நம்மளை உணர்த்துற. நீ அப்படி கிடையாது, நீ வந்து பண்டிதன் கிடையாது, நீ வந்து அனுஷ்டானம் உள்ளவன் கிடையாது. அவர் வெய்யவே தான் நமக்கு அது புரியுது. அவர் நாலு பேர்த்த சொல்லவே தான் நமக்கு நம்மளுடைய நிலைமையே நமக்கு புரியுது. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொன்ன ரீதியிலே நாம இருக்கணும்ங்கறத நாம மறந்து இருக்கும் போது நீ இருக்க வேண்டியது அப்படி இல்ல. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொன்ன ரீதியிலே இருக்கணும், நீ ரொம்ப நீச்சனானவன்கிற நீ சொல்லிட்டு இருக்கணும், அந்த உண்மையை சொல்லிட்டு இருக்கணும். வெறும் அந்த உண்மையை மறைச்சு மறைச்சு மூடி மறைச்சு நீ இருக்கக்கூடாது அப்படிங்கறத நமக்கு புரியும்படி பண்ணவர் அவர். அதனால அவர்கிட்ட உபகார ஸ்மிருதி அவர் போய் தங்க சொல்லணும், உண்மையதான் இந்த விஷயம் நான் தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு. எப்படியானா பராசர பட்டரை பத்தி ஒருத்தர் நிந்தை பண்ணிட்டு இருந்தாராம் ஸ்ரீரங்கத்துல, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அவரை பத்தி சொல்லிட்டு இருந்தா பராசர பட்டர் கிடுக்குன்னு அவன் கையை பிடிச்சி இழுத்துன்னு பெருமாள் செஞ்சு முன்னாடி போய் நிறுத்திட்டார். பயந்து போயிட்டார். நான் இவரை பத்தி விசிந்து இருந்தேன், இத்தனை ஆயில் நிந்தை பண்ணிட்டு இருந்தேன், பெருமாள் கிட்ட கொண்டு வந்து நிக்கிறாரு என்ன பண்ண போறாரு. பெருமாள் கிட்ட பராசர பட்டர் சொன்னா, நான் இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா என்னுடைய நீச்சித்துவத்தை எல்லாம், நான் ரொம்ப மோசமானவன், என்கிட்ட சத்தியம்ங்கிறது கிடையாது, என்கிட்ட ஞானம்ங்கிறது கிடையாது அப்படின்னு எத்தனை சொன்னேன், ஆனா ரங்கநாதன் நம்பவே இல்லையா ஸ்ரீரங்கத்துல. அதான் இப்ப அவரை சாட்சிக்கு கொண்டு போயிட்டார். இவரதான் சாட்சி, இவர சொன்னாலாவது நீ நம்பு. என்ன சாட்சினா இவர்தான் சாட்சியும் அவர் கொண்டு போய் முன்னாடி போய் நிறுத்தினாராம். அந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய நிலைமைக்கு சாட்சியா அவர் இருக்க, அவர் சொல்றதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை நம்ம மறந்துருக்கோம். மறந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு சின்ன விஷயத்தை போய் நம்ம வந்து பெருசா நினைச்சிட்டு ஆனாரப்பட்ட நாதமொழிகள் எங்க, ஆள வந்தார் எங்க, நம்மாழ்வார் எங்க, இவர்கள்லாம் எப்படிப்பட்ட ஞானிகள், சுவாமி தேசிகன் எங்க, இவர்கள்லாம் எப்படி நைசான சந்தானம் பண்ணிருக்கா, பாடினேன் வாடி அப்படின்னும் அமரியாத ஆக்ஷுத்ரஹா அப்படின்னும் அப்படி இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாம நமக்கு ஒரு அகம்பாவத்தினாலே, ஒரு ஆபிஜாத்தியத்தினாலே, ஒரு ஞானத்தினாலே, ஒரு அனுஷ்டானத்தினாலே, ஒரு பக்தியினாலே நம்ம ஏதோ பெருசா சாதிச்சுட்டதாக நினைச்சுண்டு இருக்கக்கூடிய ஒரு அகம்பாவம் இருக்கே, அது போகிறதுக்கு அந்த மாதிரி ஆட்கார தான் தேவை. அந்த மாதிரி நம்மள நிந்தை பண்றவா நாலு பேர் நம்ம சுத்தி வச்சுக்கணும். அவர் இருந்தாதான் நாம நம்ம நிலைமைய ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியும். அதனால அவர்கள் கிட்ட போய் உபகார ஸ்மிருதியோட அவளை கோபிச்சுக்க கூடாது. மாத்திரம் இல்ல, அவர்கள் தான் நமக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வேண்டியவர். நம்ம யாராவது ஸ்தோத்திரம் பண்றா வச்சுப்போம், ஸ்தோத்திரம் பண்றது இல்லாததையெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவான். இவருக்கு தெரியாது கிடையாதுன்னுவான். இவர் எல்லாம் படிச்சிருக்க மொத்தம் இவருக்கு தெரியும்னுவான். ஆனா அவர்கள் தான் ஆபத்தானவர்கள். ஏன்னா அவளுக்கு மேலும் மேலும் நமக்கு மேலும் மேலும் அகம்பாவத்தை அதிகமாக்குறதுக்குதான் அவ காரணமா இருக்கா. அதனால அவர்களை விலக்கி வச்சுட்டு இவர்கள் கிட்டதான் உபகார ஸ்மிருதியோட நாம இருக்கணும். இவர்கள் தான் நம்ம நிலைமையை நமக்கு புரிய வைக்கிறவர்கள், இவர்கள் தான் அப்படிங்கறத நாம உணர்ந்துக்கணும். இது சுரிஷ்டா விஞ்ஞானத்துல முக்கியமான விஷயமாக இதையும் சொல்ற. அது மாத்திரமல்ல, இதோட மாத்திரமில்ல, இன்னும் ஒருபடி மேல போற. அதாவது சத்தியமானம் சபந்தம் அதிகச்சதி அப்படின்னு சொல்லி இருக்கு சாஸ்திரம். அதாவது யார் நிந்தை பண்றானோ, அவன் நிந்தை பண்றவனுக்கு ஒரு பாபம் ஒண்ணு இருக்கு. நம்ம நிந்தை பண்றானும் இல்லையோ, அப்ப என்ன ஆறு கேட்டா நம்மளுடைய பாபம் போயிடும். நாம அந்த நிந்தைய கேட்கறபடினால நமக்கு பாபம் குறையுது. ஆனா நேரம் அந்த பாபம் அவன் கிட்ட போய் சேரும். யார் நின்ன பண்றானோ அவங்க கிட்ட போய் சேரும். இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு.
அது மாதிரி சபதாயிருக்கிறதம் புண்ணியம் சத்தியமான உபயோகி எது, அவனுடைய புண்ணியம் இவனுக்கு வந்துடும், இவனுடைய பாபம் அவனுக்கு போயிடும். அப்படி வாங்கும்போது ஒரு சார் நிந்த பண்ணான்னு வச்சுப்போம், அப்போ இவனுக்கு துக்கம் போயிடும், இவனுக்கு பாபம் போயிடும், இந்த கேட்கறவனுக்கு எல்லாம் போயிடும், ஆனா இது அவனுக்கு வந்து சேர்ந்துடும். அப்ப என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டானா, ரொம்ப பெரியவாளா இருக்கிற மகான்கள் கழியோ அவெல்லாம், ஐயோ இப்படி விசு இப்படி எல்லாம் விசின்னு இருக்கேன், இப்படி பாபத்தை கட்டிக்கிறதேன்னு அது விட்டா கருணை பண்ணுவாளாம். தன் பாபத்தை வாங்கி கொள்ளுகிற மதிகேடரை பற்ற கடை புரண்ட கிருபையும் கரை புரண்ட கருணை. ஆச்சாரியர் உத்தரதான் நிச்சயம், ஆச்சாரியரை குறிச்சு சிஷ்யனானவன் ஒரு இடத்துல நின்ற பண்றான் அப்படின்னா, அதை காட்டில பெரிய பாபம் எதுவுமே கிடையாது. குரு பரிவாதம்ங்கிறது ரொம்ப மோசம், அதை சிஷ்யம் பண்ணா இந்த ஆச்சாரியன் என்ன பண்றா, ரொம்ப கரை புரண்ட கருணையினாலே இப்படி போய் சொல்லிட்டு திரியறதே ஒரு பைத்தியம், இப்படி பாப்பத்தை எல்லாம் மூட்டை கட்டிக்கிறதேன்னு அதுவும் கிட்ட கருணையோட இருக்கிறான். இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான் அவர். ஏன்னா குருவா இருக்கிற அப்படின்னால கிருப்பை நிறைய இருக்கிற அப்படின்னால யார் தன்னை நிந்த பண்றானோ அவன் பாப்பத்தை தான் சம்பாதிச்சுக்கிறான், இந்த பாப்பத்தை எல்லாம் அவன்கிட்ட போய் சேர்றது அப்படின்னு அதுவும் கிட்ட இவர் நிம்மதியா இருப்பார். அவன் நிந்த பண்ற அப்படின்னால இவருக்கு ஒண்ணும் கிடையாது, நிம்மதியா இருப்பார். ஆனால் அவன்கிட்ட கரை புரண்ட கருணை இருக்கும். அதனால நாம என்ன கேட்டா, நம்மளை யார் நிந்த பண்றாளோ அவள் நம்ம லட்சியம் பண்ணல அப்படிங்கறத முதல்ல சொன்னார். அவள் நிந்த பண்ணா பண்ணட்டும், அதை பத்தி நம்ம லட்சியம் பண்ணல அப்படிங்கறது ஒண்ணு. அதுக்கு மேல விசேஷம் என்ன கேட்டோம்னா, அவா கிட்ட நமக்கு கோபமோ தாமோ எதுவுமே இல்ல, நிர்வீகாரமா இருக்கும் அப்படிங்கறது ரெண்டாவது. அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல முக்கியமானது என்னன்னு கேட்டானா, அவளால நம்மளுடைய பாப்பம் போறதேங்கிற சந்தோஷம் ஒண்ணு மூணாவது. அது மாத்திரம் இல்ல, அவா இருக்கவே தான் நாம நம்ம நிலைமையை ஒழுங்கா புரிஞ்சு கொண்டது, இல்லாட்டா நமக்கு அகம்பாவம் அதிகமாயிடும், அதனால நம்ம நிலைமை புரி வச்சுமான்னு நம்ம கிட்ட உபகார ஸ்மிருதி நாலாவது. அதுக்கெல்லாம் மேல எல்லாத்துக்கும் மேல இப்படி சாபம் கொடுத்து பாபத்தை வாங்கிக்கிறானே அவன் அப்படின்னு அவங்கிட்ட கருணை. யார் எதிரியோ யார் நிந்தை பண்றானோ அவன்கிட்டயும் ஒரு கரை புரண்ட கருணை அப்படிங்கிற சுவாமி தேசி. ஏன்னா கரை புரண்ட கருணைனா நிந்தை பண்றவன் கிட்ட போய் கருணை வராது, பொதுவா பகவானுக்கே வராது. இப்ப பகவானே ஒருத்தர் நிந்தை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்கிட்ட பகவான் கருணையை காமிச்சுப்பார் கிடையாது, கோபம் தானே வரும். கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வந்தா அது குணங்கிற சுவாமி சீபாஷியத்துல இந்திரவானார் சாதிக்கிற. கோபம் வர வேண்டிய இடத்தையும் கிருபை காமிச்சான்னா அது தோஷங்கிற, நல்லா கவனிக்கிற. கோபம் வர வேண்டிய இடத்திலும் கருணை காமிச்சான்னா அது தோஷம். ஆனா இப்ப ஆச்சாரியனுக்கு என்ன கேட்டா, சிஷ்யன் கிட்ட கரை புரண்ட கருணை இருக்கு, அதனால இப்படி அஞ்சு விஷயத்தினாலே இவன் சுனிஷ்டா பிஜானம், இவன் பகவான் கிட்ட ஆத்மாவை சமர்ப்பிச்சவன், அவனுக்கு இந்த சுனிஷ்டா விஜயானம் இருக்குங்கிறதுக்கு அடையாளம். இந்த சுனிஷ்டா விஜயானம் இல்ல அப்படின்னாதான் யார் நிந்த பண்றாலோ அவன்கிட்ட போய் சண்டைக்கு மல்லு கட்டிண்டு அவனோட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை பத்தி இவன் பத்து இடத்துல போய் நிந்த பண்ணிட்டு இப்படி பரஸ்பரம் கலகத்தை வளர்த்துட்டு அவன் மேல பேசு கொடுத்து என்னென்னவோ நடக்கும், மொத்தமும் நடக்கும். இதெல்லாம் சாதாரணமானவன் பண்ற காரியம், சரணாகதி பண்ணவன் பண்ற காரியம் இல்ல. சரணாகதி பண்ணி ஆத்ம சமர்ப்பணம் பண்ணவன், தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டவன், அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கறது. இப்படி எல்லாம் இருந்தான்னா அப்ப என்ன ஆச்சு கேட்டான்னா, இப்படி இருந்தானா தன் சொரூபத்திலே நிஷ்டை உண்டு என்று அறியலாம். அப்ப ஒன்னால அப்படி இருக்க முடிஞ்சா அப்ப உனக்கு சொரூப நிஷ்டை இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. இது சொரூப நிஷ்டைக்கான அடையாளங்கள். அதே மாதிரி உபாய நிஷ்டா பல நிஷ்டான்னு ரெண்டு இருக்கு, சொரூப நிஷ்டா தவிர. உபாய நிஷ்டா அப்படின்னா உபாயத்துல இவன் நிலை நிக்கிறான், உபாயம்னா சரணாகதி, சரணாகதியில இவன் நிலை நிக்கிறான், சரணாகதியை பற்றியான தெளிவான ஞானத்தோடு இருக்கான் அப்படின்னா. அப்ப அவனுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, சர்வே சுரணை வழிய தானும் பிறரும் தனக்கு தஞ்சம் என்று என்கிற புத்தியும் மிருத்தி பரியந்தமான வயதுக்களை கண்டாலும் இச்சரீரானந்தரம் என்பட போகிறோம் என்கிற கரைகள் அற்று அபிமான ஆசக்தியாலே பிரீத்தனாயிருக்கையும் அப்படின்னு வரிசையா சொல்ற. இதெல்லாம் இருந்தான்னா அப்ப வந்து உபாயத்தில் நிஷ்டை இருக்குன்னு இல்லையா. அதாவது முதல்ல என்ன கேட்டா, சர்வேஸ்வரன் பகவான் தவிர வேற யாரும் எனக்கு உபாயம் கிடையாது, இது நல்லா தெரியும் அவனுக்கு.
நானே சொப்பிரயத்தனத்தினாலே சாதிச்சுக்கிறேனோ இல்ல இன்னொருத்தரால நான் சாதிச்சுக்கிறேனோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. பகவான் தவிர வேற கிடையாது. எந்த காரியமாகட்டும் எனக்கு பகவான் இருக்கான் எம்பெருமான் இருக்கான் பாத்துக்கிறான் அப்படின்னு அந்த ஒரு புத்தி ஸ்திரமான புத்தி உனக்கு இருக்கும். அப்போ உபாயத்த நிஷ்டை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பகவான் கிட்டதானே சாப்பிச்ச பகவான் தானே உபாயம், பகவான் கிட்டதானே பரத்தை சாப்பிச்சிருக்கான். அப்போ இன்னொருத்தரெல்லாம் எதுவும் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது, வேற ஒருத்தர் காலில் விழுவ ஏதாவது அவசியம் கிடையாது. தானும் பிறருங்கிற நம்ம நாம ரட்சகன் இல்ல, என்ன நானே ரட்சிக்கிறேங்கிறது கிடையாது, இன்னொருத்தர் என்ன ரட்சிக்கிறாங்கிறது கிடையாது, ஏன்னா பகவான் தான் என்ன ரட்சிக்கிறான் அப்படின்னு அப்படி ஆயிடுச்சுனா அப்புறம் என்ன கேட்டான்னா எந்த பயம் பய காரணம் எது வேணா வரட்டுமே, எந்த பய காரணம் வந்தாலும் எந்த கவலையும் கிடையாது. இந்த சரீரத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோமோ தெரியல, போற வழிக்கு புண்ணியத்தை தேடிப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரணாகிதி பண்ணாத ஒரு விஷயத்த. நம்ம போற வழியில புண்ணியத்தை தேட வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா நம்ம போற வழி பகவத் அதீனமா இருக்கு மொத்தமே, பகவான் தான் நம்மள கூட்டுக்கு போறான். அதனால போற வழிக்கு புண்ணியம் தெரியுமோ இல்ல பின்னாடி என்ன பண்ண போறோம் தெரியல, இத்தனை பாபங்கள்லாம் பண்றனே இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்குமோ அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லாமல் நம்ம ஆனந்தமா இருக்க முடியுமா என்னன்னு தெரியலையே, சரீரத்துக்கு அப்புறம் என்னங்கறது இந்த சரீரம் போனப்புறம் என்ன அப்படிங்கறத பத்தியான கவலையே இல்லாம இருக்கணும். பகவான் தான் உபாயங்கள் அப்படின்னால பகவான் தான் ரட்சகன் அப்படிங்கிறபடினால நமக்கு எந்த பயமும் எனக்கு வராது. திருமால் தலை கொண்டன் திருமால் தாள் தலை கொண்ட ரங்கத்துக்கு எங்கே வரும் தீங்கினை, நமக்கு எப்படி வரும், நமக்கு என்ன பயம் வர முடியும். லோகத்துல பல பேர் பலவிதமான பயங்கள்லாம் கலைப்பிடுவா, சோ இந்த தெய்வத்தினாலே இந்த சரீரத்துல இந்த ஜூரம் வரும், அதனால அந்த தெய்வத்தினாலே அந்த ஜூரம் வரும், அதுக்கு வேப்பிலையால் அடிக்கணும், இதுக்கு இன்னும் நாள் அடிக்கணும் அப்படிலாம் பலதெல்லாம் சொல்லுவா. ஆனால் பகவான் இருக்கும் போது நமக்கு ஒண்ணும் வேணாம். பிராட்டி நடத்தி காட்டிய ரக்ஷக அவஷ்டம் பத்தால் உள்ள தேற்றமும் அப்படிங்கிற கஜம் வா வீட்ச சிம்மம் வா வியாக்ரம் வாபி நாராயணா நாகாரைதி சந்திராசம் பாகு ராமஸ்ய சம்சிரிதா. பிராட்டி சீதா பிராட்டி ஆவர் காட்டிலே போகும்போது அங்க பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்குமா. பெருமாளே சொன்னார் சீதே துக்கம் வனம், காடு ரொம்ப துக்கமானது, அங்க சிம்மம் இருக்கும், அங்க காட்டு யானைகள்லாம் இருக்கும், அங்க புலி அப்படின்னு மிருகங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தாலே பயங்கரத்தை கொடுக்கும், சர்ப்பங்கள் எல்லாம் எங்கேயோ அங்கேயே சகஜமா நடமாடும், அதனால துக்கமத்தவும் மனம் முழுக்க துக்கம் மனம் முழுக்க பயம்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா. ஆனா பிராட்டி கொஞ்சம் கூட பயமே இல்லையே. கஜம் வா வீக்ஷ சிம்மம் வா, கஜத்தை ஆணையை பார்த்தாலும் சரி சிம்மத்தை பார்த்தாலும் சரி புலி பார்த்தாலும் சரி துளி கூட பயம் இல்லாமல் இருந்தார். என்ன காரணம் அப்படின்னா பாகு ராமஸ்ய சம்சிதா, ராமனுடைய திருத்தோள்களிலே சாய்ந்து கொள்வாராம். சாய்ந்து கொண்டா அவருக்கு ஒரு கவலையும் இல்ல, பெருமாள் பக்கத்துல இருக்க அவருடைய திருத்தோள்களே சீதா தேவி தன்னுடைய முகத்தை சாய்த்து வீசுகிறார், அவருடைய கையை ஆசிரியத்து இருக்கிறார், அவருடைய திருத்தோளை ஆசிரியத்து இருக்கிறார், இவருக்கு எங்க என்ன பயம் வர முடியும். ஆனா 14,000 ராட்சசர்கள் வந்தாலும் இவர் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அவருடைய திருத்தோள்கள் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் கிடையாது இல்லையா. அதே மாதிரி பகவானே நமக்கு ரட்சகன் அப்படின்னு அவருடைய திருத்தோள்களை அவனுடைய திருவடிகளை ஆசிரியத்து இருக்கிற நமக்கு எந்த பாபம் தான் வர முடியும், என்னதான் துக்கம் தான் நமக்கு வந்து எப்படிதான் வர முடியும், எதுவுமே வர முடியாது. அதனால எந்த பய சைத்து எதுவானாலும் சரி, இதனால இப்படி இப்படி யார் யாரோ என்னவோ பயமுறுத்தாலும் சரி, பகவான் இருக்கான் எனக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்திரமான புத்தி இருக்கிறவன் கவலையே படமாட்டான். அதனால அந்த பகவானே உபாயங்கிறது அந்த உபாயத்துல ஒரு நல்ல நிஷ்டை இருக்கிறவனுக்கு நல்ல அபிஞ்ஞானம் இருக்கிறவனுக்கு பயம் வராது. முதல்ல எந்த விஷயத்திலேருந்தும் பயம் வராது, என்ன பெருமாள் இருக்கான்னு பாத்துக்கிறான் அப்படின்னு பிராட்டி மாதிரி இவன் ஆனந்தமா இருப்பான் இங்க. அதே மாதிரி சரைத்து சங்குலாம் கிருத்வா சங்காம் பிரபலாமர்தனா பரபலார்த்தனா மாம் நையத் எதி காக்குஸ்தா தத்தஸ்ய சதிஷம் பவேத் அப்படின்னு. இங்கிருந்து லங்கையிலிருந்து திருப்பி அந்த இடத்துக்கு நான் உங்க கூட்டுனு போறேன்னு ஆஞ்சநேயர் சொன்னார், திருவடி சொன்னார் பிராட்டி கிட்ட. இப்பவே நான் லங்கையிலிருந்து பெருமாள் கிட்ட ஒப்படை சொல்றேன்னு பிராட்டி வரலையே மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்னு கேட்டா பெருமாள் தானே எனக்கு ரட்சகன், இன்னொருத்தர் எனக்கு ரட்சகன் கிடையாது, பெருமாள் வந்து என்னை எப்படி காப்பாத்தி எப்படி ஐச்சியம் பண்ணுவோம் அப்படி ஐச்சியம் போகணும், அது தவிர வேற எந்த உபாயத்தையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தானே ஒரு உபாயத்தை தானே இன்னொருத்தர் நம்புறதோ தானே ஒரு உபாயத்தை செய்யறதோ இவர் முடிஞ்சா இவரே செஞ்சுக்கலாம், இவர் முடிஞ்சா லங்கையே பஸ்மம் ஆக்கி இவர் அங்கிருந்து தப்பிச்சுன்னு போறது சீதா பிராட்டிக்கு பெரிய காரியமே கிடையாது, மொத்தத்தையும் பஸ்மம் ஆக்கிடுவார். இவர் அவரே சொல்றார் லத்வா குர்மை திசக்ரீவா பஸ்மா பஸ்மா இருக்கே திசான்றார், உன்ன பஸ்மம் ஆக்காம விட்டுருக்கேங்கிறார் ராவணன் கிட்ட. அதனால இவரே சொப்பிரயத்தனத்தினாலே லங்கையை முறுக்கை இழிச்சுட்டு இவர் போகலாம், இல்ல திருவடி முதலாளர் கூட்டுன்னு போகும்போது கூட்டுன்னு வரேன்னு சொல்லலாம், ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லாமல்
பெருமானை ஆசிரியச்சு இருக்கிறவர் எப்படி வந்து அந்த வேற உபாயத்தை நினைக்காம இருக்காரோ, அதனால கவலையே இல்லாமல் இருக்காரோ, அதே மாதிரி இங்கேயும் பெருமான் ஆசிரியச்சவர் கவலையே இல்லாமல் இருப்பான், எந்த பயமும் அவனுக்கு கிடையாது அப்படிங்கறது உபாய நிஷ்டையில இருந்து இவன் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. அது மாத்திரம் இல்ல, தான் பரநியாசம் பண்ணின விஷயத்தில் ஸ்வயத்ரம் அற்று இருக்கையும், நான் பரநியாசம் பண்ணியாச்சு, அந்த பரநியாசத்துக்காக ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா மேல, அதுக்கு மேல எந்த விஷயம் எந்த பிரயத்தனமும் கூடாது. மோட்சத்துக்காக இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னா பரநியாசம் பண்ணியாச்சு, பெருமாள் கிட்ட ஒப்படைச்சாச்சு, அப்புறம் நாம பண்ண நாமங்கிறது இப்ப கிடையாது, ஆத்மாவையும் பெருமாள் கிட்ட ஒப்படைச்சாச்சு, பரத்தையும் பெருமாள் கிட்ட ஒப்படைச்சாச்சு, அதுக்கப்புறம் ஸ்வப்பிரயத்தனம் அப்படின்னு ஒண்ணு பண்ணக்கூடாது. நானே ஏதாவது பண்றேன், நானே புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிறேன் அப்படிங்கறத இதுவே பண்ண பண்ணா அப்ப நம்ம பரநியாசம் பண்ணது தப்புன்னு ஆயிடும், அது சரியா பண்ணலன்னு இருக்கும். மொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சவன் இவன் என்ன பண்ணுவான், ஒன்னும் பண்ண முடியாது, அது இருக்கணும். அதுல அயஷ்ட நிவர்த்தியும் இஷ்டப்பிராப்தியும் அவன் கையதை என்றிருக்கையும் இப்படி எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவனுக்கு உபாய நிஷ்டா இருக்கு அர்த்தம், உபாயத்தை பத்தி சரியா புரிஞ்சுட்டு அவன் இருக்கான்னு அர்த்தம். மூணாவது என்ன கேட்டா பலனிஷ்டா இல்ல புருஷார்த்த நிஷ்டா, புருஷார்த்தம்னா பலன், நமக்கு வரக்கூடிய சுகதுக்காதிகள், இதுல பத்தி எந்த கவலையுமே வேண்டாம். ஏன்னு கேட்டா பலத்தை உட்பட பகவான் கிட்ட சமர்ப்பிச்சுட்டோம், பலன் அவன்கிட்ட இருந்து நமக்கு வரப்போறது, அந்த பலன்ல பிரதான பலன் அவனுக்கு தான். அப்படி இருக்கிறதுனால ஈஸ்வரன் நினைவும் படி எல்லாரும் நடக்கிறது, அதனால அந்த பலன் பகவத் சங்கல்பத்தாலே தாமே வர கண்டு எல்லாம் பகவத் சங்கல்பத்தினாலே எல்லாம் தானே வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுனால இவன் ஹர்ஷ சோகாதிகள் அற்று, இங்க லோகத்துல இங்க சம்சாரத்துல வரக்கூடிய ஒரு ஆனந்த ஒரு சுகத்தினாலே ஆனந்தமோ இல்ல இங்க துக்கத்தினாலே பெரிய துக்கமோ இதெல்லாம் எதுவும் படாமல் நிம்மதியா இருப்பான். பெரிய சந்தோஷம் வந்தாலும் சரி, பெரிய துக்கம் வந்தாலும் சரி, எதுவும் இவனை பெரிய அளவுல வாட்டாது. ஏதோ கிடைச்சிருத்தோ அப்படின்னா பகவத்கீதையில சொல்ற மாதிரி சுகதுக்கே சமய கிருத்வா லாபாலாபோ ஜெயா ஜெயம்னு வரும், சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இதெல்லாம் சம்சாரத்துல மாறி மாறி இருக்கும். ஆனா இதில் இந்த பலன் எதுவும் இவன் மாறி லாபத்தை நஷ்டத்துலயும் இருப்பான், லாபம் வந்துருத்தனா உடனே ரொம்ப சந்தோஷப்படுறதும், நஷ்டம் வந்துருத்தா உடனே ரொம்ப துக்கப்படுறதும், இதெல்லாம் இந்த பரம பலனான மோட்சத்தை புரிஞ்சுக்காதவன் பண்ற காரியம். பகவான் தான் பரம பலன்கிறத புரிஞ்சுட்டான்னா இவனுக்கு லாபம் நஷ்டம் வந்தாலும் சரி, ஜெயாதியோ வெற்றியோ தோல்வியோ வந்தாலும் சரி, இல்ல புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ வந்தாலும் சரி, சுகமோ துக்கமோ வந்தாலும் சரி, எல்லாத்தையும் சமத்வந்துவா எல்லாத்தையும் சமமா பார்ப்பான். இத பத்தி பெரிய விஷயம் இல்ல, ஏன்னா இவனுடைய பலன்கிறது வேற, பெரிய பலன் ஒண்ணு இருக்கும் போது அப்ப இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 1 crore rupees நமக்கு கிடைக்க போறது அப்படின்னு வச்சுப்போம், கிடைக்கும் போது நடுவில் 10 rupees நஷ்டம் ஆயிடுச்சு கவலைப்பட மாட்டான் அவன், 10 rupees நஷ்டமானா என்ன லாபமானா என்ன, 10 rupees நஷ்டமானாலோ லாபமானாலோ சுகமோ துக்கமோ இவனுக்கு வராது. ஏன்னா இவனுடைய லட்சியம் எதுன்னு கேட்டாங்க 1 crore rupees, அதுல இது ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய லட்சியம்ங்கிறது பகவானுடைய திருவடியில நாம போய் கைங்கரிய சாம்ராஜ்யம்ங்கிறது புரிஞ்சு அந்த பலன் புரிஞ்சுடுதுன்னு வச்சுக்கோங்க, சம்சாரத்தில் வரக்கூடிய சுக துக்கங்கள்லாம் நம்மள எந்த விதத்திலையும் பாதிக்காது, இது பல நிஷ்டைக்கு பெரிய அடையாளம். அதனால இவன் எதை பத்தி இவன் கவலைப்படாம ஆனந்தமா இருப்பானா, இதுக்கு பல உதாரணங்கள் எல்லாம் சொல்ற, உற்பத்தி ஸ்திதி நாசானாம் ஸ்திதோ சிந்தா குதஸ்தவம் யதோத்பத்தி யதா நாச ஸ்திதி ஸ்ததா பவிஷ்யதி தத்வத் பவிஷ்யதி. அதாவது இந்த சோக அழகான சோகம், மனுஷன் பிறக்கிறான் வளர்றான் நாசமாறான் மூணு இருக்கு, இதுல பிறக்கிறது நம்ம அதீனம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இப்படி இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி பணக்காரனாவோ ஏழையாவோ பிறக்கணுங்கிறத நாம விசாரிச்சு நடந்தது இல்ல, ஏதோ பிறந்தா இருக்கு, ஏதோ கர்மாதீனம் நடந்திருக்கு. அது மாதிரிதான் கடைசியில மரணம்ங்கிறதும் நம்ம அதீனம் கிடையாது, நம்ம இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு மரணம் அடையணும், இந்த இடத்துல இந்த மாதிரி மரணம் அடையணும்லாம் கிடையாது. நாம எங்க போய் ஆஸ்பத்திரியா ஆத்துலயா இல்ல வியாதி வந்தா வியாதி வராமலா என்ன எது எதுவுமே நமக்கு தெரியாது. மரணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதீனம் எதுவும் கிடையாது, பிறப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அதீனம் எதுவும் கிடையாது. இப்ப மூணு இருக்கும் இல்லையா, பிறப்பு இருப்பு மரணம், இல்ல பிறப்பும் நம்ம அதீனம் இல்ல மரணமும் நம்ம அதீனம் இல்ல, நடுவுல இருக்கிற இருப்புங்கிறது கொள்ளையோ ஸ்திதி, இது நம்ம அதீனம் நாம நினைச்சிட்டு இருக்கோம் அது போய் எப்ப எப்படி இது ரெண்டுமே நம்ம அதீனம் இல்லையோ பகவத் அதீனமோ அது மாதிரி அதுவும் பகவத் அதீனம் தான், நம்மளுடைய நிலைப்பையும் பகவத் அதீனம் தான், நம்ம எந்த மாதிரி இருக்கோங்கிறதும் அதுவும் பகவத் அதீனம் தான், அது புரியல நமக்கு. இது ரெண்டு பார்த்து நாம புரிஞ்சுக்கணும் முடியும், யதா உற்பத்தி யதா நாசா, எப்படி உற்பத்தியோ எப்படி நாசமோ அப்படிதான் ஸ்திதி. அதனால இதை புரிஞ்சுக்கணும், அது பகவத் அதீனமா வரும்போது அப்ப நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
ஆகாரம் சிந்தைய பிராஜ்யா, ஆகாரத்தை பத்தி கவலைப்படக்கூடாது. ஏன்னு கேட்டா ஆகாரோ ஹி மனுஷ்யா நாம் ஜென்மனா சகஜாயத்தே. ஆகாரம் மனுஷன் பிறக்கும் போதே வந்துடுறது. நீ மனுஷனா பிறக்கும் போதே அப்ப உனக்கான ஆகாரம் என்ன, நெல் அரிசி பால் தயிர் என்னன்னு உண்டோ எல்லாம் இருக்கு. நீ பசுமாடா பிறந்தேன்னா உனக்கு புல்லு வெக்கல் புண்ணாக்கு அதெல்லாம் இருக்கு. இல்ல நீ பூனையா பிறந்தேன்னா உனக்கு வேற ஒண்ணு இருக்கு, எலி முதலானதெல்லாம் ஆகாரமா இருக்கு. அதுக்கு வேண்டிய ஆகாரம் அதுக்கு இருக்கும். ஒரு சின்ன மரம், மரத்துல ஒரு இலை, பச்சை இலை, அந்த இலையில ஒரு பூ இருக்கு, அந்த பூ அந்த பச்சையிலேயே சாப்பிடுது, அதையே சாப்பிட்டு அடிச்சு அங்கேயே இருந்துட்டு இருக்கு. அப்ப எங்கேயுமே போகாமல் ஒரு இலையில பிறக்கிற புதுக்கு இலைக்குள்ளா ஆகாரம் கிடைக்கிறது. அப்ப எத்தனை ஜீவராசிகள் நோக்கத்திருக்காதோ அத்தனை ஜீவராசிகளுக்கும் வேண்டிய ஆகாரங்கள் அங்க கிடைச்சிட்டுதான் இருக்கு. அப்படி சும்மா இதுக்காக அலட்டிப்பானே, அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நம்ம தான் ரொம்ப அலட்டிக்கும். இப்போ பட்சிகள்லாம் இருக்கு, பறவைகள்லாம் அன்னனைக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்னனைக்கு இருக்க நிம்மதியா இருக்கும். மறுநாள் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன, 20 வருஷம் கழிச்சு என்ன, பென்ஷன் வாங்கினப்பறம் என்ன, அதுக்கப்புறம் முன்னாடி என்ன, அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு என்ன, அதுக்கப்புறம் என் பேரனுக்கு என்ன, அப்படிலாம் இல்ல. பட்சிகளை பாருங்கள், சி தி பேர்ட்ஸ் இன் தி ஸ்கை, தே டோன்ட் நோ வாட் டுமாரோ இஸ். பறவைகளை பாருங்க, மறுநாள் பத்தி கவலையே இல்லாமல் நிம்மதியா இருக்கு பாருங்க. அந்த மாதிரியே நம்மளால இருக்க முடியலங்கிற ஒரு கவி சொல்ற. மறுநாள் பத்தி கவலையே இல்லாமல் ஏன் இருக்க முடியல, அதனால ஆகாரத்தை பத்தி கவலை வேண்டாம். ஆகாரங்கிறது நம்ம பிறக்கும் போதே வந்துட்டு, நம்மளுடைய ஆகாரம் நமக்கு இது வேணும்னோ, நமக்கு இது ஆகாரம் அப்படிங்கறது இது நாம கல்பிச்சு வச்சது, என்ன பகவான் கல்பிச்சு வச்சுதானே. ஜென்மனா சகஜாயத்தை, பிறக்கும் போதே நமக்கு ஆகாரம் என்னங்கிறதும், அது நம்ம உடம்பு எவ்வளவு ஏத்துக்கும்ங்கிறதும் அதெல்லாம் ஒண்ணு இருக்கு. எதை ஏத்துக்கும் எதை ஏத்துக்காதுங்கிறது உட்பட எல்லாத்தையும் திருப்தி பண்ணி வச்சுதான் பகவான். அதனால நிம்மதியா இருங்க, அதை பத்தி கவலைப்படாதுங்க அப்படிங்க. அதனால பலன் வரும்போது சுகதுக்க பலனோ இல்ல ஆகாரம் முதலான பலனோ எந்த பலனை பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாமே பகவத தீனமா மொத்தம் நடக்கும். நமக்கு வேண்டிய பிரதான பலம் என்ன அப்படின்னு கேட்டான்னா பகவான் தான். அந்த பிரதான பலனுக்கு நாம கொஞ்சம் ஆசைப்படலாம், அதுதான் நாம இப்ப செய்ய வேண்டியது. ஸ்தோத்திரத்திலும் சீவை கொண்ட கத்தாதிகளும் கதா கதா என்று வாய் அலற்ற பண்ணிற புறத்தில் பறையும் நடையாடிற்றாயில். எப்ப எனக்கு மோட்சம் கிடைக்கும், பகவான் இப்ப திருவடி சேர்த்துக்க போறான், எப்ப நான் பகவானுக்கு கைங்கரியம் போனேன், கதாபுன சங்கர தாங்ககல் பகத்வஜாரவிந்தாங்குஷவஜலாம்சன் திருவிக்கிரமா சரணாம்புஜத்வயம் மதிய மூர்த்தானம் அலங்கரிஷதி. திருவிக்கிரமா, உன்னுடைய திருவடியை எப்போ என்னுடைய தலையிலே நீ வைத்த எனக்கு அனுகிரகம் பண்ண போகிற முதலானதாக ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொல்ற ரீதியிலே அந்த பகவத் பலம், பகவத் கைங்கரிய பலம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு அதுல ஒரு ஆசையும் இதுல ஒரு கவலையே இல்லாமல் இருக்கிறதும் வந்துருச்சுன்னா இவனுக்கு பலனிஷ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆக ஸ்வரூப நிஷ்டா, உபாய நிஷ்டா, பல நிஷ்டா ஆகிய மூணும் இவனுக்கு இருந்து நிச்சுக்கோங்க. அப்ப இவனுடைய வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. அதனால இவனுக்கு இவனுக்கு அவ்வளோ அடையாளங்களாலே இந்த அடையாளங்கள் வந்துருச்சு நிச்சுக்கோங்க இவனுக்கு. அப்ப இவனுக்கு வேற ஏதாவது பெரிய பெரிய தோஷங்கள்லாம் ஏதாவது வந்தா கூட ஏதேனும் ஒரு பிரீதி ஏதுக்கள் இது கண்ணோட்டம் உண்டாகாது, எதிர்ச்சியா உண்டானாலும் அவற்றில் பீதியும் பிரீதியும் உண்டாகாது. இவனுக்கு மற்றபடி பயத்தை பத்தியோ இல்ல சுகத்தை பத்தியோ கவலையே பட மாட்டான். அப்படி ஏதாவது கண்டா கூட அதனால பயமோ சுகமோ எதுவுமே வராது, இவன் ஆனந்தமாக இவன் இருந்துட்டு இருப்பான் அப்படின்னு எடுத்து சொல்ற. நைஷா பசியதி ராட்சசியா ஏமான் புஷ்ப பலத்துமானே ஏகஸ்த ஹிருதயானூனம் நாமமே அனுபசதி அப்படின்னு சீதா பிராட்டியினுடைய நிலை. சுந்தரகாண்டத்திலே அசோகவனத்திலே ராவணனுடைய சிறையிலே சீதா பிராட்டி இருக்கும்போது அங்க புஷ்ப அசோகவனத்தில் நிறைய புஷ்பங்களும் பழங்களும் காய்களும் அப்படி எல்லாம் பூத்து குலுங்குறதாம். பார்த்தாலே சந்தோஷமா இருக்குமா, ஆச்சரியமான இடமா. ஆனா சீதா பிராட்டி சந்தோஷப்படலை. அதே அசோகவனத்துல சீதா பிராட்டியை சுத்தி இருந்த ராட்சசிகள் அவளை சிந்தினும் பிந்தினும் குரூரமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பயமுறுத்தி அவளை துக்கப்படுத்தினார்கள். ஆனா சீதா பிராட்டி துக்கப்படலை. ஏன்னா நைஷா பசியதி ராட்சசியா, சீதா பிராட்டி இந்த ராட்சசிகளை பார்க்கல. நேமான் புஷ்ப பலத்துமான் இல்ல சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த புஷ்பங்களையும் பழங்களையும் ஆனந்தமான ஒரு சூழ்நிலையும் எத்தனை அசோகவனத்தில் நதி என்ன மலை என்ன எல்லாம் இருந்திருக்குன்னு வருது, அதெல்லாம் பத்தி சந்தோஷப்படல. சந்தோஷத்தை சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்தை பார்த்து சந்தோஷப்படல, துக்கப்பட வேண்டிய விஷயத்தை பார்த்து துக்கப்படல. பின்ன என்ன பண்ணியிருந்தான்னா ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவ அனுபசிதி, ராமன் கிட்டே ஹிருதயத்தை வச்சு ராமனையே பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு அசோகவனத்துல சீதா பிராட்டி இருந்த நிலவே இங்க எடுத்து சொல்ற சுவாமி தேசிகன். இதுதான் சரணாகிதி பண்ணணும் இருக்க வேண்டியதுன்னு. சுக ஹேத்து இவனுக்கு சுகத்தை கொடுக்காது, துக்க ஹேத்து இவனுக்கு துக்கத்தை கொடுக்காது, இவனுக்கு மொத்தமும் பகவான் ஒருத்தன்தான். அந்த பகவானே பார்த்துட்டு பகவானோட சேர்ந்து இருக்கும் நாள் இன்னைக்கோ அதையே பார்த்துட்டு இவன் இதை பத்தி கவலையப்படாமல் இருந்துட்டு இருப்பான் அப்படிங்கறது
இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு லட்சணம். அதான் சனிஷ்டா அபிஞானம் அப்படிங்கறது. இது இருந்ததுன்னா நாமளே நினைச்சு பார்க்கலாம், வாழ்க்கை எத்தனை ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கறது, எத்தனை கவலை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கறத நாமளே நினைச்சு பார்த்துக்கலாம். அப்படி உத்தமமான விஷயத்தை சொல்லி மோட்சத்தை காட்டிலும் இது உயர்ந்த இந்த நிலைமை இருக்கலையோ, இப்படி இருக்கக்கூடிய நிலைமை இது மோட்சத்தை காட்டிலும் உயர்ந்த ஒரு நிலைமை அப்படின்னு இது பெருமையோட சொல்ற. இந்த நிலைமையோட இருந்தவர் அப்படின்னா சுவாமி தேசியம் தான் எடுத்துக்கணும். நமக்கு சுவாமி தேசியம் எத்தனை ஆச்சரியமாக அவர் தன்னுடைய வைபவத்தில இருந்த விபவத்தில இருந்தார் அப்படிங்கறத நம்ம எல்லாம் பல சரித்திரங்கள் மூலமா நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி அவரே உதாரணம் போட்டதாக நம்ம இதை வச்சுக்கலாம். இப்படி உத்தமமான ஒரு விஷயத்த நம்ம இந்த திருநாமத்துல பார்த்தோம். அடுத்த தினமும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். கவிதா அர்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.